இன்னைக்கு நம்ம மூன்றாவது கண் டீம் திருப்பூர்ல இருந்து தாராபுரம் போற வழியில இருக்கிற புது ரோடு அப்படிங்கிற இடத்துக்கு போய்கிட்டு இருக்கோம். இங்க ஸ்ரீ மகாலட்சுமி சுவாமிகளை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இங்க என்ன விசேஷம்னு கேட்டா அதுக்கு புராண விஷயங்கள் சிலதை பார்க்கணும். அதாவது இது கலியுகம். இந்த கலியுகத்துல தர்மம் அழிஞ்சு நீதிநிலை குலைஞ்சு அதர்மம் அரசாட்சி செய்யறப்போ இறைவன் கிருஷ்ண பரமாத்மா தன்னோட 10வது அவதாரமான கல்கி அவதாரத்தை எடுப்பாருன்னு நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். அந்த கல்கி அவதாரம் இப்ப இங்கதான் இருக்கிறதாகவும் அவர் தான் நாம தேடி போற மகாலட்சுமி சுவாமிகள்னு சொன்னாங்க. இன்னைக்குன்னு பார்த்து நல்ல மழை. இந்த நிலையில ஷூட்டிங்கை சக்சஸா முடிக்க முடியுமாங்கிற சந்தேகத்திலேயே நம்ம சிந்து ஹோட்டல்ல இருந்து புறப்பட்டாங்க. என்ன ஒரு ஆச்சரியம், கொஞ்ச நேரத்திலேயே பலீர்னு வெயில் அடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்படி திடீர்னு கிளைமேட் சேஞ்ச் ஆகும்னு நாம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அவங்க சொல்லி இருந்த புது ரோடுக்கு வந்தாச்சு. அங்க மகாலட்சுமி திருக்கோயிலுங்கிற ஒரு ஆர்ச் நம்மள வரவேற்றுச்சு. உள்ள போனா அந்த கோயில் தெரிஞ்சது. அந்த கோயில் சுவர்கள்ல அருமையான வாசகங்களை எழுதி வச்சிருந்தாங்க. அந்த வாசகங்களை படிச்சபடியே நம்ம சிந்து உள்ள போனாங்க. கோயில் ரொம்ப பெருசா அமைதியா இருந்தது. ஆனா உள்ள யாருமே இல்ல. ஒரு சின்ன குழந்தை மட்டும் விளையாடிக்கிட்டு இருந்துச்சு. கோயில்ல இருந்த மகாலட்சுமி தாயார் சர்வ அலங்காரத்தோட திவ்யமா இருந்தாங்க. அங்க ஒரு அம்மாவும் இருந்தாங்க. அவங்க கிட்ட போன நம்ம சிந்து சில டீடைல்களை கேட்டாங்க. இவங்க பேரு ஜெனோவா சுகந்தியா. ஆனா இப்போ தமிழ் செல்வின்னு பேரை மாத்தி வச்சுக்கிட்டு கல்கி பகவானுக்கு இங்க சேவை செஞ்சுட்டு வரதா சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம கல்கி பகவான பத்தி பல விஷயங்களை சிந்து கிட்ட சொன்னாங்க தமிழ் செல்வி. திண்டுக்கல் என்றால் பத்மகிரி என்று சொல்லக்கூடிய இடத்திலே கல்கி அவதாரம் எடுத்து அது வடக்கு கொங்கு நாட்டிற்கு தென் இந்த இப்பொழுது இருக்கின்ற இடத்திற்கு வடக்கிலே அவர் பிறந்து இதன் அந்த இடத்தினுடைய வடமேற்கு பகுதியில் அவர்கள் உதயமாகி இங்கே அவதாரம் இருப்பார்கள் என்று சொன்னதன் அடிப்படையில் அந்த திண்டுக்கல் மாவட்டத்துக்கு வடமேற்கு திசையிலே இங்கே வந்து சுவாமிஜி அவர்கள் 25 வருடங்களாக இங்கே அம்பாள் மகாலட்சுமிக்கு ஆலயம் அமைத்து வாரத்திற்கு 2 நாட்கள் அருள்வாக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இங்க வெள்ளி அண்ட் ஞாயிற்றுக்கிழமைகள்ல கல்கி பகவான் அருள்வாக்கு சொல்றதா சொன்னாங்க. இந்த நாட்கள்ல நிறைய பேர் வருவாங்களாம். அப்படி வர்றவங்களுக்கு மட்டும் இல்லாம பொதுவான விஷயங்கள், அதாவது அரசியல் நிகழ்வுகள், இயற்கை சீற்றங்கள், இது எல்லாமே தன்னோட ஞான திருஷ்டியால அறிஞ்சு மக்கள் நலன் கருதி அறிவிக்கிறதாகவும் சொன்னாங்க தமிழ் செல்வி. ஃபியூச்சர் ப்ரொடெக்ஷன் தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல இந்தியாவுக்கு மட்டுமல்ல டோட்டல் உலகத்துக்கே. சுனாமி 2004 வரப்போகுது. 10 நாளைக்குள்ள சுனாமி வரப்போகுது. கடல் பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் அரசாங்கம் ஷெல்டர் கொடுத்து காப்பாத்துங்கன்னு சாமி சொன்னாங்க. ஆனால் யாரும் அரசாங்கம் கேட்கல. இதனால நிறைய உயிர்கள் பாதிக்கப்பட்டது, தமிழ்நாட்டு மக்கள் பாதிக்கப்பட்டது தான் மிச்சம். அதே போல் இப்போ உங்களுடைய இந்த டிவிலையும் கூட நடா புயலுக்கு அடுத்தது வாரதா புயல் வந்தது பார்த்தீங்களா. இந்த வாரதா புயல் மறுபடியும் வரப்போகுதுங்கிறத பேரை சொல்லாமல் 90 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் மெட்ராஸு தண்ணியில் காற்று, மிக அதிகமான காற்று, 200 கிலோமீட்டர் வேகத்தில் காற்றடித்து அது மழையாக மாறி புயலாக மாறி சென்னையை தாக்கும் என்று சொன்னார்கள். என்ன அவர்கள் வாயினால் திறந்து சொல்லுகிறார்களோ அந்த சொல்லானது பிரபஞ்சத்தில் போய் ஒலித்து நாளையும் நடக்கலாம், 10 நாளுக்குள்ளும் நடக்கலாம், 10 மாதத்துக்குள்ளும் நடக்கலாம். ஆனால் சொன்ன சொல் பலிதம் அதுதான். இப்படி முக்கியமான நிகழ்வுகளை மக்களுக்கு முன்கூட்டியே தெரியப்படுத்துற கல்கி பகவான் கிட்ட அருள்வாக்கு கேட்க பக்தர்கள் இந்த நேரத்துல வர ஆரம்பிச்சாங்க. அதனால பேப்பர்ல வந்த சில செய்திகளை நாம தெரிஞ்சுக்க சில பேப்பர் கட்டிங்ஸ நம்ம கிட்ட கொடுத்த தமிழ் செல்வி வந்த பக்தர்களுக்கு டோக்கன் போடுறதுக்காக போயிட்டாங்க. அவங்க கொடுத்துட்டு போன பேப்பர் கட்டிங்ஸ பார்த்த நம்ம சிந்து உண்மையிலேயே அதிர்ந்துதான் போனாங்க. ஆமாங்க, இதுல இருந்த செய்தி அப்படி. சொத்து குவிப்பு வழக்குல ஜெயலலிதா விடுதலை ஆவாங்கன்னு 2003 சொல்லி இருக்காங்க. பிரளயம் ஏற்படும், மக்கள் புரட்சி ஏற்படும்னு இவங்க முன்கூட்டியே சொல்லி இருக்கிறத பார்த்து எப்படி ஆச்சரியப்படாம இருக்க முடியும்?
இந்த செய்திகளை பார்த்ததுக்கு அப்புறமா ஆதிமூல சத்குரு வீரபோக வசுந்தராயர் ஸ்ரீ மகாலட்சுமி சுவாமிகளை பார்த்தே ஆகணுங்கிற ஆர்வம் அதிகமாகிக்கிட்டே இருந்தது நமக்கு. ஆனா சுவாமிகள் தியானத்துல இருக்கிறதா சொல்லி நம்மள வெயிட் பண்ண சொன்னாங்க. அந்த நேரத்துல கோயில் சுவர்ல எழுதப்பட்டிருந்த வாசகங்களோட நினைவு வந்தது. இது எல்லாத்தையுமே படிக்கிறப்போ வாசகங்கள் எல்லாமே அறிவை தூண்ற வகையில இருந்தது. குறிப்பா கடவுளை பத்தியும் அருள் ஆட்சிய பத்தியும் உழவனை பத்தியும் இளைஞர்களை ஊக்குவிக்கிற மாதிரியும் இந்த வாசகங்கள் எழுதப்பட்டிருந்தது. இந்த நேரத்துல மகாலட்சுமி அம்மன் சன்னதிக்கு முன்னாடி பக்தர்கள் எல்லாருமே ஒன்னா சேர்ந்து பாடல்கள் பாட ஆரம்பிச்சாங்க. அப்போ அங்க வந்தாரு கல்கி பகவான். மகாலட்சுமி அம்மனுக்கு பூஜைகளை பண்ணவும் ஆரம்பிச்சாரு. பூஜையை முடிச்சுட்டு நேரா கோயிலுக்கு பின்னாடி இருந்த ஒரு குடிலுக்கு போனாரு. இங்கதான் இவர் அருள்வாக்கு சொல்வாராம். இங்க இருந்த சிவலிங்கத்துக்கும் மற்ற தெய்வங்களுக்கும் பூஜைய பண்ண கல்கி பகவான் அருள்வாக்கு சொல்லவும் ஆரம்பிச்சாரு. வைகாசி மாசம் வரும்போது அதுக்குள்ள எல்லா பிரச்சனையும் மேரேஜ் ஆகுறது, இந்த தொழில் பிரச்சனை, இந்த பணப்பிரச்சனை, இதுக்கெல்லாம் வந்து ரிலீஸ் ஆயிடும். மேரேஜுக்காக வந்த இடத்துல வந்து ஒரு சாமி வந்து சொன்னாரு, உனக்கு வந்து வைகாசிக்குள்ளே நான் வந்து மேரேஜ் முடிச்சு கொடுக்குறேன், பொண்ணு வந்து இந்த மாதிரி வந்து டிலே ஆகிட்டே இருக்கேங்க, எனக்கு வந்து பார்க்குற இடமெல்லாம் வந்து பெண்டிங் ஆகிட்டுருக்கு அப்படின்னு எல்லாம் வந்து முடிஞ்சிரு, கொஞ்சம் பூர்வ ஜென்ம இதெல்லாம் பிரச்சனைகள்லாம் இருக்குது, அதெல்லாம் வந்து சால்வ் ஆகிக்க அப்படின்னா சரிங்க சாமி அப்படின்னு நீ வேறு வாரம் வந்து ஆசீர்வாதம் மட்டும் வாங்கிட்டு போய்ட்டோம். வீட்டுக்குள்ளே கொஞ்சம் இருட்டடிச்ச மாதிரி அந்த மாதிரி ப்ராப்ளங்கள்லாம் இருந்தது. இந்த இடத்துக்கு வர வர மனத்தெளிவு, நம்ம இப்படி தான் வாழணும், வாழ்க்கை இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே வந்து அந்த மாதிரி ஒரு தெளிவெல்லாம் நல்லா டெஃபினட்டாக கிடச்சிது எனக்கு. அது போக பார்த்தீங்கன்னாக்கா மேரேஜுக்கு வந்து சாமியிடம் வந்து இந்த மாதிரி சொன்னதுக்கு பொண்ணு வரும்போ அப்படின்னாருங்க. போன வாரம் எதார்த்தமாக இந்த இடத்துக்கு வந்திருந்தேங்க. போன சண்டேயில் வந்து நான் வந்து எப்போவுமே ஆசீர்வாதம் வாங்குறக்காக வந்திருந்தேன். அந்த இடத்துல இங்கே அங்கேருந்து பொண்ணு வீட்டிலேருந்து கூப்பிட்டுருந்தாங்க, வாங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டு போனேங்க. பொண்ணை பார்த்தா அந்த இடத்துல வந்து பொண்ணு வைக்க வந்து எல்லா வைக்க ஒரு சின்ன மன குழப்பத்தில் இருக்கிறாங்க, ஒரு ஃபங்க்ஷனுக்கு அதை முடிச்சுட்டு நாங்கள் வந்து சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க. அது வந்து அவனுடைய அம்மானுடைய ஆசீர்வாதத்தில் வந்து சாமிஜிய ஆசீர்வாதத்தில் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சென்னையில் வெள்ளத்தால் பாதிக்கப்படும் வர்தா புயல்னு சொல்லி சொன்னார். ஆனால் வர்தா புயல் வரதுக்கு முன்னாடியே சொல்கிறார், 3 மாதத்துக்கு முன்னாடி தகவல் சொல்லிட்டார். இந்த வர்தா புயல் வந்து பாதிக்கப்பட்டு கஷ்டப்பட்டதுக்கப்புறம் தான் சாமி சொன்னது உண்மைன்னு நம்பணும். 3வது கண் புதிய பார்வை இடைவேளைக்கு பிறகு 3வது கண் புதிய பார்வை தொடர்கிறது. இன்னைக்கு நாம திருப்பூர்ல இருந்து தாராபுரம் போற வழியில புது ரோடு அப்படிங்கிற இடத்துல மகாலட்சுமி சுவாமிகள் ஆலயத்துல இருக்கிறோம். இப்போ டோக்கன் வாங்கி இருந்த பக்தர்கள் நம்பர் படி ஒவ்வொருத்தரா உள்ள வந்தாங்க. வந்தவங்க எலுமிச்சம் பழத்தை சுவாமி கிட்ட கொடுக்கறாங்க. அதை வாங்கி கீழே வச்சுட்டு சொடக்கு போடுறாரு. அப்படியே கண்ணை மூடி தியானம் பண்ண கல்கி பகவான் அவங்க பிரச்சனைகளுக்கான தீர்வை சொல்றாரு. மன அழுத்தங்கள்ல இருந்து வெளியே வந்துட்டு இருக்கீங்க. என்னென்ன இருக்கு, குடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள், இதுக்குதான் உங்களை போட இரிட்டேஷன் பண்ணிக்கிட்டே வருது. அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் ஆகிடும். வாழ்க்கையில் சிறந்து வழங்கக்கூடிய காலம் வைகாசி மாதம் இருப்பணும். வைகாசி வர ஆவணிக்குள்ள எல்லா பிரச்சனையும் ரிலீஸ் ஆகிடும். ஓரளவுக்கு 90% ரிலீஸ் ஆகிடும். இதுக்கு என்ன வேணும், அது வராது. எனக்கு எவ்வளோ இரிட்டேஷன் உங்களை வந்துட்டு தான் இருந்துச்சு, இப்போல்லாம் ஆஃப் ஆகிட்டு இருக்கா இல்லையா? ஆஃப் ஆகுதா இல்லையா? எப்போ சாமியோட ஆசீர்வாதம்
உங்களுக்கு இருக்கும், கவலைப்படாதீங்க. இந்த வேந்தர் டீம் மூலமா தான் நீங்கள் வெளியே எங்கே வெளியே கண்டுபிடிச்சிங்க, அதே வேந்தர் டீம் முன்னாடி வந்து உட்காந்துக்கிட்டீங்க இல்லையா. இந்த அம்மா நடக்க முடியாம சுவாமியை தேடி வந்திருக்காங்க. சுவாமிகள் கொடுத்த பிரசாதத்தால இப்போ நல்லா நடக்க முடியுதுன்னு சொன்னாங்க. வீட்டை பார்த்துட்டு தான் நான் முதல் தடவை இங்கே வந்துடுறேன். வந்தப்பறம் எனக்கு கால் வலின்னு சொல்லி நான் வந்துடுறேன். ஆனால் இங்கே வந்தப்பறம் இப்போ இந்த மாதிரி நின்னாலும் என்னால் பேச முடியாது, நின்னதே நிற்க முடியாது, ஒரு நிமிஷம் கூட நிற்க முடியாது. எதையாவது பிடிச்சிட்டு ஏதாவது யாராவது பிடிச்சிட்டு நடக்கணும். இப்போ என்னால் நிற்கவும் முடியுது, நல்லா நடக்க முடியுது, கீழே இந்த மாதிரியெல்லாம் உட்கார முடியுது. அந்த அளவுக்கு ஒரு தடவை தான் வந்தேன் நான், இப்போ ரெண்டாவது தடவை வந்திருக்கேன். மூணு தடவை அவர் மருந்து தர்றேன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக எனக்கு குணமாயிடுன்னு சொல்லி இப்போவே 50% குணமாயிடுச்சு. ஒரு தடவை வந்ததுமே எனக்கு நல்ல நம்பிக்கைன்னு, ரொம்ப ரொம்ப நம்பிக்கையோடு இருக்கிறேன் நான், 100% நல்லாகும். இன்னும் சில பேர் இவரை பற்றி சொன்ன விஷயங்கள் ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது. இன்றைக்கி கூட நான் வருவேனான்னு எனக்கு தெரியாது. நான் வந்து வெள்ளிக்கிழமை அன்றைக்கி நைட்டு போக முடியலையே, 1 மாதம் ஆச்சு போய் ஜாமிச்சி பார்க்க முடியலையே, என்கிட்ட காசு இல்லையே போகிறக்கு இந்த நிலைமை ஆயிடுச்சேன்னு நினச்சேன். அன்றைக்கி ஒரு காட்சி கண்டேன் பாருங்கள், நான் சின்ன பிள்ளை மாதிரி, உங்களை மாதிரி சின்ன பிள்ளை மாதிரி ஒரு தாவணி வாட ஓட்டு இங்கே வந்து இந்த சாமிஜி மேடம் அக்கா இவங்க எல்லோரும் ஒன்றா இருக்கிற மாதிரி இந்த கோயிலை சுற்றிட்டு என் பாட்டில் விளையாடுற மாதிரி காட்சி கண்டேன். என் கூட வந்தவங்க என்கிட்ட என் கூட இன்றைக்கி வருவாங்களான்னு எனக்கு தெரியாது. அப்போ வந்து சனிக்கிழமை நான் கோயிலில் சாமி கும்பிட்டு எடுக்கும்போது கூட இருக்கிற பொண்ணுகிட்ட சொன்னேன், இந்த மாதிரி நான் திருப்பூர் போகணும், 1 மாதம் ஆச்சு போக முடியல, சாமிஜி என்ற கண்ணுக்கு வந்தாங்க நான் போகணும்னு சொல்லும்போது, இன்றைக்கி நான் எப்படி இங்கே 4 பேர்த்து கூட நான் விளையாடனோ அதே மாதிரி என் கூட இன்றைக்கி 4 பேர் கூட வந்தாங்க. அப்படி எத்தனையோ காட்சிகள் நான் நினைக்கும் போதெல்லாம், நான் இன்றைக்கி இன்னத்த சூழ்நிலை இப்படி இருக்குதேன்னு நினச்சா அன்னைக்கு அந்த காட்சி தருவார். நான் வந்து எந்த அவருடைய இதில் பார்ப்பனோ, காட்சியில் என்னென்ன நேரத்தில் அவங்க ஆவணம் கட்டி பார்ப்பனோ அதே நேரத்தில் தான் நான் இங்கே வரும்போதும் இருப்பார். இன்னும் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, 2016 தமிழ்நாட்டில் பெரிய அரசியல் மாற்றம் ஏற்படும்னு 2014 சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சென்னையை சமீபத்தில் தாக்குன வர்தா புயலை பற்றி முன்கூட்டியே சொல்லியிருக்காராம். இவர் வர்தா புயலை பத்தி முன்னாடியே சொன்னதால தன்னோட தங்கச்சி குடும்பத்தை காப்பாற்ற முடிஞ்சதா சொன்னாரு ஒருத்தர். அவர் இப்போ தன் தங்கச்சி குடும்பத்துக்காக சுவாமி கிட்ட அருள்வாக்கு கேட்க வந்திருக்கிறதாவும் சொன்னாரு. நான் வந்து எனக்கு உடம்பு முடியாம போய் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன், வேலையெல்லாம் கிடைக்காம இங்க வந்து பார்த்ததுக்கப்புறம் எனக்கு வேலை கிடைச்சி இப்போ நல்லா இருக்கேன். அப்போ சாமி ஒரு தகவல் சொன்னாரு, சென்னையில் வெள்ளத்தால் பாதிக்கப்படும் வர்தா புயல்னு சொல்லி சொன்னாரு. ஆனால் வர்தா புயல் வரதுக்கு முன்னாடியே சொல்கிறார், 3 மாதத்துக்கு முன்னாடி எனக்கு தகவல் சொல்லிட்டார். சென்னையில் என் சிஸ்டருக்கு சொன்னப்போ அவங்க யாரும் நம்பலை. இப்போ இந்த வர்தா புயல் வந்து பாதிக்கப்பட்டு கஷ்டப்பட்டதுக்கப்புறம் தான் சாமி சொன்னது உண்மைன்னு நம்பணும். இப்போ நம்ம சிந்து சுவாமிகள் கிட்ட ஒரு கேள்வியை கேட்டாங்க. மனிதனுடைய எண்ணங்கள் எப்படி பிரதிபலிக்குதோ அது தகுந்த மாதிரி இயற்கையும் மாறிக்குது. இதாகும். ஆனால் கருணையானவர் கடவுள், எல்லாத்தையும் அன்பு காட்ட தான் செய்கிறார். அவரவர் ஊழ்வினை பயன், ஊழ்வினை அவருடைய வினை பயன் பதிவுகளுக்கு தகுந்த மாதிரி வேலை செய்யுது. மனிதனில் புரிந்துக்கணும், உயிரினை அடையணும்னு சொன்னால் ஆன்மா சுத்தி வேணும், ஆன்மாவை சுத்தம் பண்ணணும், ஆணவம் அகன்று போக வேண்டும், வேதனையிலிருந்து விடுபட வேண்டும். அதற்கு நல்லவங்களுடைய உபதேசமும் அருளாளருடைய அருள் முழுமையாக அவர்கள் மனிதனுக்குள்ளே பதிய வச்சுட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்க உயர்நிலை வருவதற்கு அவங்கள எண்ணமே காரணமாகிறது. அவங்க எண்ணம் தான் காரணம், உயர்வது தாழ்வது அனைத்துக்கும் எண்ணமே காரணம். இந்த நேரத்தில் கோயில் சுவரில் இருந்த சில வாசகங்களுக்கு அர்த்தம் புரியாததுனால அவர்கிட்டயே விளக்கம் கேட்டாங்க நம்ம சிந்து. குறிப்பா ஞான சபை கூட போகுது, அருளாட்சி நடக்க போகுதுன்னு எழுதி இருந்துச்சு. அதுக்கு விளக்கம் சொன்னாரு கல்கி பகவான். அதாவது அதுக்கு பெயர் வந்து தெய்வ தேசியம் என்ற பொருள். தெய்வ தேசியம் அப்படின்னு அருளாட்சி. அருளாட்சி என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா, மனிதனுடைய மனநிலை இருள் அகன்று கர்மவினை போய் நல்லவர்களுக்காக இறைவன் வழிகாட்டுவதற்காக அருளாட்சி என்ற பொருள். அது வந்து உலகமெல்லாம் நடக்கக்கூடிய காலகட்டங்கள் ஏற்படக்கூடிய காலம் வருகின்றது. அதாவது பிரளயம் அப்படின்னா பிரளயம், பிரளயங்கள், பிரளயம்னா அழிவுகள், அழிவுகள் அதிகரிக்க அதிகரிக்க மனிதனுடைய மனநிலைகள் மாறும்.
மாறும்போது இறைவனுடைய நாட்டம், அதாவது உண்மையான ஆன்மீகத்தை தேடக்கூடிய காலம் அது வரும்போது அருளாட்சி ஆட்டோமேட்டிக்காக நடக்கக்கூடிய காலம் வந்துடும். அதான் அருளாட்சி, உலகமெல்லாம் ஞான சபை, அருளாளர்கள் ஒன்று கூடி உலகையாள வருவார்கள். அதில் வந்து சாமி வந்து எல்லாத்துக்கும் வழிகாட்டுவார், இந்தந்த வழியில் இந்த மாதிரி செய்யுங்க, மக்களுக்கு நல்லது பண்ணுங்க, தீய எண்ணங்களை விட்டுருங்க, அதாவது ஆசை பேராசை பொறாமை ஆணவம் இதெல்லாம் அகற்றினால் அருளாட்சி நடக்கும். அடுத்தது அருளாட்சி வரும், அந்த அருளாட்சிக்கு நல்லவர்கள் வருவார்கள், தேடுவார்கள், தேடுகின்ற போது அதற்குள்ள விடை ஈஸியாக கிடைக்கும், அது இயற்கை வெளிப்படுத்தும் விரைவில். அடுத்து இவர் சொன்ன விஷயம் கொஞ்சம் அதிர்ச்சியா இருந்தது. அதாவது மூன்றாவது உலக போர் மூழும் அப்படின்னு சொன்னவரு அது அமெரிக்க அதிபரால தான் நடக்கும்னு சொன்னது ரொம்ப அதிர்ச்சியா இருந்துச்சு. வல்லரசு என்பது வலிக்கு விழப்போகிறது, அது விரைவில் நடக்கும். இதை வந்து 2001-2003 சொல்லியிருக்கேன் நான், இன்னைக்கு சொல்லலை. 2003 அதிலிருந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் சந்திச்சு தான் வருது. இன்னி வந்து இப்போ வந்து ஜனாதிபதி வந்து இப்போ நாட்டில் இருக்கிற ஜனாதிபதி வந்து அது என்ன ஆக போகுதுன்னு கேட்டிங்கன்னா பிரச்சனைகளாகி வெடிக்க போகுது, பயங்கரம் அதிபயங்கரம் வெடிக்க போகுது. இப்போ வந்திருக்கார் இல்லையா ஜனாதிபதி வல்லரசு, அதாவது நாட்டுக்கு நாட்டு சண்டை, வீதிக்கு வீதி சண்டை ஏற்பட்டு நாட்டுக்கு நாட்டு சண்டை ஏற்பட்டுருக்கு. இனி உலக சண்டைகள் ஏற்படும், மதச்சண்டைகள் சாதி சண்டைகள் இதுகளும் அதிகரிச்சு ரோட்டில் சாதாரண சர்வீஸான மனிதர்கள் நடக்கவே முடியாது, அந்த காலகட்டங்கள் வரப்போகுது. அதாவது உலகப்போராகி அக்கப்போர் ஆகும், அக்கப்போராகி அதற்கப்புறம்தான் ஒரு விடிவு காலம் உலகுக்கு வரும். இனிமேல் அக்கப்போர் தான் அதிகமாகும், அதுக்கு மேலே விடிவு காலம் வரும். அந்த விடிவெள்ளி விடிஞ்சாச்சு, விடிஞ்சிருக்கு, அது எப்போ விடிய போகிறதுங்கிறது காலம் விரைவில் அறிவிக்கும். 1000 கோடி மக்கள் இருக்காங்க அப்படின்னு உலகம் ஃபுல்லாக, கிட்டத்தட்ட ஒரு 600 கோடி மக்கள் காண போயிடுவாங்க, ஒரு 400 கோடி மக்கள் நிற்பாங்க உலகம் பூரா மொத்தமாக டோட்டலாக சேரும். மூன்றாவது கண் புதிய பார்வை இடைவேளைக்கு பிறகு மூன்றாவது கண் புதிய பார்வை தொடர்கிறது. இன்னைக்கு நாம திருப்பூர்ல இருந்து தாராபுரம் போற வழியில புது ரோடு அப்படிங்கிற இடத்துல மகாலட்சுமி சுவாமிகள் ஆலயத்துல இருக்கிறோம். இவங்க சிஏ படிச்சிருக்காங்களாம், ஆனால் நேரம் கிடைக்கிறப்பெல்லாம், அதாவது விடுமுறை நாட்களில் வந்து சுவாமிக்கு சேவை செய்கிறதா சொன்னாங்க. முதல்ல வந்து ஃப்யூச்சரில் நடக்கிறத சுவாமிஜி முன்னாடியே சொல்கிறாங்க அப்படின்னாங்க. நான் வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி கோர்ஸ் படிச்சுட்டு இருந்தேன், சிஏ ரிசல்ட் வந்து முன்னாடியே தெரிஞ்சுக்கணுங்கிறக்காக வந்தேன். அது மட்டும் இல்லை, பின்னாடி நடக்கிற எல்லா ப்ராப்ளம் ஃப்யூச்சரில் என்ன நடக்கும் அதுக்கான தீர்வு எல்லாமே முன்னாடியே சொல்லிடுவார். இங்கே வந்தப்புறம் சுவாமிஜி ஆசீர்வாதத்தினால சிஏ பாஸ் பண்ணி தனியாக அப்போ ஆஃபீஸ் போட்டிருக்கேன். எஜுகேஷனுக்குமாக மட்டும் இல்லை, எல்லா தனி மனித தீர்வு ஃப்யூச்சரில் என்ன நடக்கும் அது நம்ம இங்கே வந்துக்கிட்டே இருக்கிறதுனால பின்னாடி என்ன நடக்கும்னு முன்னாடியே அலர்ட் பண்ணிடுவாங்க, நடக்காமல் நம்ம பார்த்துக்கலாம். நான் இங்கே வந்து சர்வீஸும் பண்ணிகிட்ருக்கேன். சர்வீஸ் பண்ணுறதுனால என்ன பலன்னு கேட்டால் மனசு வந்து முதல்ல அமைதியாகும், ரெண்டாவது இந்த சேவை செய்கிறதோட இது வந்து அடுத்த பிறவி இல்லாமல் போகக்கூடிய அளவு பலன் வந்து சேவைக்கு இருக்குது. கோயிலுக்கு வர்றதுனால என்ன பலன்னு கேட்டிங்கன்னா மன அமைதி கிடைக்குது. பல கோயில்களை தேடி போன பெரியவர் இங்கே வந்ததுக்கு அப்புறமா தான் தனக்கு மனநிறைவு கிடைச்சதா மனம் திறந்து சொன்னார். நான் இருந்த 64 வயதில் தெரியாத இடங்களில் என்னோடய வாழ்க்கையில் பல கட்டங்களை கடந்து இந்த இடத்துல கடைசி கட்டமாக வந்த கோயம்புத்தூரில் நான் 1 வருஷமாக இருந்தேன். அப்போலாம் எனக்கு இவருடைய அருள் தெரியாது. இவர் ஒருத்தர்கிட்ட காத்தோட்டமாக சொல்லிக்கிட்டு இருந்தார். அவர்கிட்ட போயிட்டு நான் என்னுடைய அட்ரஸை, சாமியுடைய அட்ரஸை வாங்கிக்கிட்டு அங்கேருந்து வந்தேன். வந்து எனக்கு இது வரைக்கும் ஏறக்குறைய 26 ரூபங்களை நான் பெரும் ஆண்டவங்கள்ட்ட தரிசித்திட்டேன். எனக்கு காட்சி, அதாவது சொல்லுவாங்களே தவிர காட்சி தருவாங்கன்னு சொல்லுவாங்களே தவிர காட்சியை நான் கண் கூட உண்மையான கடவுள் என்னன்றத கண்டுக்கிட்டேன். இங்கே வந்து எனக்கு இருந்த வினைகள், என் மனசில் இருந்த கவலைகள் எல்லாம் அகன்று இன்று நல்ல நிலையில் இங்கே இருந்து நிற்கிறேன். கடவுள்னா உண்மையே எங்கே இருக்குதுன்னா இங்கே தான், அதை உணர்ந்து இருக்கிறேன். இந்த நேரத்தில் அங்கே இருந்த ஒரு பெண்மணியை பற்றி நமக்கு சொன்னாங்க. எல்லாரும் சொன்னதை கேட்டதும் நமக்கு அவங்க கிட்ட பேசியே ஆகணும்னு தோணுச்சு. நம்ம சிந்து அவங்க அம்மாவை பத்தி அவங்க கிட்ட கேட்டாங்க. அம்மாவோட
தங்கச்சிக்கு ஆக்சிடெண்ட் ஒன்று ஆச்சுங்க. ஆக்சிடெண்ட் ஆனோடனே ஹாஸ்பிட்டலேருந்து ஃபோன் வந்துச்சு. ஃபோன் வந்தோடனே பிழைக்காதுன்னு சொல்லி சாவு கடங்களை கொண்டு போட்டாங்க. அப்புறம் நாங்கள் அப்போ சாமிக்கு ஃபோன் பண்ணேன், நிச்சயமாக உயிர் கொடுப்பேன், நேராக கோயம்புத்தூர் பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போயிருங்கன்னு சொன்னாங்க. அப்போ சாமி சொன்னபடி ஆம்புலன்ஸ் வச்சு நாங்கள் ஹாஸ்பிட்டலில் கொண்டு சேர்த்தா அவங்க புதன்கிழமைக்குள்ளே ஆப்ரேஷன் நடக்கணும், இல்லாட்டி நாங்கள் சொல்ல மாட்டோம்மா, இது ரொம்ப முடியாத கேஸாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ நான் அங்கேருந்து மறுபடியும் சாமிக்கு இங்கே ஃபோன் அடித்தேன், இல்லை புதன்கிழமை ஆப்ரேஷன் நடக்கும் உங்கள் சித்திக்கு அப்படின்னாங்க. அப்புறம் மறுபடி டாக்டர்கிட்ட போய் நாங்கள் கேட்டேன், இந்த மாதிரிங்க புதன்கிழமைக்குள்ளே ஆப்ரேஷன் பண்ணோன்னு சொல்கிறீங்க, நீங்கள் பண்ணிடுங்கன்னு டாக்டர்கிட்ட போய் கெஞ்சி, இல்லைம்மா வேறு ஒரு இதுக்கு நாங்கள் இது கொடுத்துட்டோம், புதன்கிழமை என்னால் பண்ண முடியாது, வேறு டாக்டர் வருவாங்க அவங்க வேணால் பார்த்துக்கிட்டோன்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ திருப்பி கோயிலுக்கு இங்கே ஃபோன் பண்ணேன், இல்லை அவர் போக மாட்டார், கண்டிப்பாக புதன்கிழமை உனக்கு அங்கே ஆப்ரேஷன் நடக்கும் அப்படின்னாங்க. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு அப்புறம் செவ்வாய்க்கிழமை காலையில் எங்களுக்கு ஃபோன் வருது. ஃபோன் வந்தோடனே என்னங்கன்னு போய் டாக்டர்கிட்ட கேட்க, இல்லைம்மா உங்கள் சித்திக்கு புதன்கிழமை நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணிடுறோம், அந்த ஆப்ரேஷன் கேன்சல் ஆகிடுச்சு, நான் போக மாட்டேன், நீங்கள் கொண்டு வந்து அதுக்கு தேவையான இதெல்லாம் வாங்கி கொடுத்துருங்க, நாங்கள் பண்ணிடுறோம் அப்படின்னோடனே அப்புறம் அந்த அன்னைக்கு அந்த ஆப்ரேஷன் நல்லபடியாக நடந்தது. இன்னைக்கு அவங்க உயிரோடு இருக்கிறாங்க. அங்கே இருந்த பக்தர்கள் சிலர் ஒரு விஷயத்தை சிந்து கிட்ட சொன்னாங்க. அதாவது இந்த கோயிலில் கொடிமரம் வைக்கிறப்போ சாமியோட ஞான திருஷ்டியில தெரிஞ்ச விஷயமா அது. அதை பத்தி நம்ம சிந்து சுவாமி கிட்ட கேட்டாங்க. 2001 வந்து இந்த உலகத்தில் இந்த அருள்குடி இந்த கொடி ஏற்றும் போதே இந்த கம்பம் போடும்போது 2000 கம்பம் போடும்போது சொல்லியாச்சு. இந்த சுனாமி வந்துச்சு இல்லையா, சுனாமி மக்கள் வந்து புனக்குவியலாக விழப்போதுன்னு சொன்னேன். புனக்கு வச்சாங்களா இல்லையா, புனக்குவியல் வந்துச்சா இல்லையா, அது நடந்திருக்குது. இது நாஞ்சோட உலகத்துக்கு நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக வந்து 2/3 டோட்டல் எடுத்துக்க 1000 கோடி மக்கள் இருக்காங்க அப்படின்னு உலகம் ஃபுல்லாக கிட்டத்தட்ட ஒரு 600 கோடி மக்கள் காண போயிடுவாங்க. ஒரு 400 கோடி மக்கள் நிற்பாங்க உலகம் பூரா மொத்தமாக டோட்டலாக சேர்ந்து. அது 400 நிற்கிறதே பெரிய அதிசயம் தான். ஃபியூச்சரில் நடக்க போகிற பொதுவான விஷயங்களை பற்றி கடைசியாக சுவாமிகள் கிட்ட கேட்டாங்க சிந்து. விவசாயம் நாட்டுக்கு நம்ம முக்கியத்துவம் வாய்ந்த காலமாக வரப்போகிறது. விவசாயத்தினால் நம்பி வாழக்கூடிய மக்கள் இன்று விவசாயம் எப்படி சீரழிந்து கொண்டிருக்கிறதோ அதே விவசாயம் உலகத்தில் ஓங்கி நிற்கும், இது உறுதி. அதாவது நாடு செழிக்கணும் என்ற விவசாயம் செழிக்க வேண்டும், பொன்மலை பொழிய வேண்டும் பூமியில். பொழியும் போது அதாவது எல்லா சக்தியும் வந்து நம்மளுக்கு ஒன்று சேர்ந்து அது வந்து நம்மளைய நல்ல நிலைக்கு கொண்டு போகக்கூடிய காலகட்டம் விவசாய பூமியாக மாறும். விவசாயம் என்பது உலகத்தில் சிறந்து நிற்கும். அதாவது அதர்மவாதிகள் அனைத்தும் விளக்கணையும், தர்மன்கள் வீட்டில் விளக்கறியும். தர்மம் எவன் செய்கின்றானோ, தர்மத்தை யார் கடைபிடிக்கின்றார்களோ, சத்தியத்தை யார் கடைபிடிக்கின்றார்களோ அவர்களெல்லாம் வந்து வீட்டில் நல் விளக்கெறியும், அதர்மவாதியுடைய விளக்கெல்லாம் அணைந்துவிடும் என்பது உத்தரவு. இது யாராலையும் மாற்ற முடியாது. நிலநடுக்கம் அதிகமாகும், தண்ணி பெரிய பெரிய மழையாக பெய்யும். 2, அக்னி மழை பொழியும், அக்னி வெப்பத்தால் மழை பொழியும், அது ஹீட் ஆகும், பயங்கரமாகும், இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் வந்து மிகப்பெரிய லெவலில் நடக்கக்கூடிய வாய்ப்பு நிறையா இருக்குது. ஆயுதங்களாலையும் இந்த ஆக்ஷன் இனிமேல் அதிகமாகும். ஆயுதங்களாலையும் பிரச்சனைகள் ஏற்படும், ஆயுதங்களால் பிரச்சனைகள் ஏற்படும். இந்த எபிசோடில் கல்கி அவதாரமான மகாலட்சுமி சாமிகள் நடத்திக்கிட்டு இருக்க அற்புதங்கள் பற்றி பார்த்தோம். அடுத்து வேற ஒரு அதிசய நிகழ்வில் சந்திக்கலாம். இப்படிப்பட்ட அமானுஷங்களும் ஆச்சரியங்களும் உங்கள் பகுதியில் உள்ளதா? உடனே தொடர்பு கொள்ளுங்கள். வேந்தர் டிவி, 35 3வது பிரதான சாலை, கலைமகள் நகர், இக்காட்டுத்தாங்கல், சென்னை 632. தொடர்புக்கு 8939982705.